ஹாய், ஐ லவ் யூ. சியூடிஎன்ல சில கோர்ஸுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். அதாவது அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில், அது பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோ கிளிப்பில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 21 பேஜ் அவங்க வந்து ஆன்லைன் மோடில் தானே பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கோர்ஸுக்குமே ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ் நாலு இருக்கா? ஸோ இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸில் டியூஷன் ஃபீஸ், ஸ்டூடெண்ட் எமினிட்டி ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,682 வரும். இதே மாதிரி பிஎஸ்சி பிஎட்டுக்கு 8,146 வருது. இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு செமஸ்டருக்கு 5,511 வருது. அதுக்கப்புறம் பிபிஎம் மியூசிக்குங்கும் போது 7,414. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கு 9,299 வருது. எம்எஸ்சி கோர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 8,895 தான் வருது ஒரு செமஸ்டருக்கு. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. அதுக்கப்புறம் எம்எஸ்சி இன் அப்ளைடு சைக்காலஜி, எம்காம், எம்ஏக்கெல்லாம் 7,336 வருது. அண்ட் தென் எம்எஸ்டபிள்யூ மாஸ் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் 10,062 வருது. அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் தமிழ், இந்த மாதிரியான கோர்ஸ் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் 6,570 வருது. எம்டெக்குக்கு 13,558, எம்பிஏ 10,629 வருது. அதுக்கப்புறம் அண்ட் பிஜி டிசிஎல்டிக்கு 8,000 வருது. பிஹெச்டிக்கெல்லாம் வந்து 10,800 தான் வருது. பிஹெச்டி லாங்குவேஜில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த 10,000 to 10,500 வரைக்கும் தான் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் இவ்வளோ வருது. இப்போது ஆட் செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து இந்த மாதிரியான ஆட் செமஸ்டருக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஈவன் செமஸ்டர் செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, எயித் செமஸ்டருக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், விவோ வயஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட தீசஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கும், லேப் ஃபீஸ் கட்டுவோம் இல்லையா. இப்போ வந்து ஆடு செமஸ்டருங்கிறதுனால சில கோர்ஸுக்கு மட்டும் லேப் இருக்கும், சில கோர்ஸுக்கு இருக்காது, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் அதிகமாகலாம், இல்லை கம்மியாகலாம். மற்றபடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இவங்க இந்த வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இது மாறாது. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.